ஹலோ எவ்ரி ஒன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இந்த வீடியோவில் கவுன்சிலிங்கில், எஸ்பெஷலி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் வந்திருக்கிற மேஜரான டவுட்ஸ், ஒரு மூணு டவுட்டு. அந்த மூணு டவுட்டையும் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறதுனால இதுக்காக நம்ம ஒரு வீடியோவை மேக் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் தமிழில் என்ன கொடுத்துருக்குறேன்னா, சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஜாமி அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இந்த தமிழில் இருக்கிற இந்த பெரியவர் யார் அப்படின்னா, இப்போது அட் ப்ரெசண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா இவர் யார் அப்படின்னு கேட்டுட்டு முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான ரிப்ளை கொடுங்க, டைம் இருந்தால். சரி, ஓகே. இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் வந்திருக்கிற அந்த மேஜர் டவுட் என்ன, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இதை இந்த தம்ப்நெயில் வச்சுருக்கிறது ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ். ஏன்னா எப்போவும் கட் ஆஃப் என்ன, காலேஜ் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு உங்களை ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சேஞ்ச் பண்ணி தம்ப்நெயில் வச்சுருக்கிறேன். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு டவுட்டு என்னது அப்படின்னா, எனக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நான் கலந்துக்கிட்டேன் சார், ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஒரு சீட் அலாட் ஆச்சு, அதாவது 30,000 ரூபா கவுன்சிலிங் டெபாசிட் கட்டினேன். அதில் எனக்கு வந்து 4.5 லேக்ஸ் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு கிடச்சிருச்சு, நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். திரும்பவும் நான் ரவுண்ட் டூவில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ரீஅலாட்மெண்ட் போட்டேன், அப்கிரேடேஷனில் எனக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருச்சு. இப்போது நான் வந்து இந்த 4.5 லேக்ஸை என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு கட்டின அமௌண்ட்டு எனக்கு உடனே வந்துடுமா, இல்லை ரவுண்ட் டூவில் திரும்பவும் அந்த 18,073 ரூபாயை நான் திரும்ப கட்டுற மாதிரி இருக்குமா, இந்த ரவுண்ட் டூனுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணும்போது நான் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. 2022 எப்படி இருந்துச்சுன்னா, ரவுண்ட் ஒனில் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, ரவுண்ட் டூக்கு நீங்கள் திரும்பவும் ரீஅலாட்மெண்ட் போடும்போது பணம் கட்டி ரீஅலாட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவே 2023 எப்படி இருந்துச்சுன்னா, அந்த அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ 4.5 லேக்ஸ் ரவுண்ட் ஒனில் நீங்கள் கட்டியிருக்கிறீங்க, ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்டபிள், அது திரும்ப வந்துருச்சு. இப்போ இந்த 4.5 லேக்ஸில் 18,073 ரூபாயை லெஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, என்ன ஆகிக்கும், இந்த ரவுண்ட் டூவில் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது இந்த 4.5 லட்சத்துலேருந்து உங்களுக்கு கழிச்சுக்குவாங்க, நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ 4.5 லேக்ஸிலிருந்து ஒரு 18,000 அப்படின்னு போட்டால் கூட 432,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சரிங்களா, உங்கள் அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகி டவுன்லோட் ஆயிடுச்சு, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். 2023 இப்படி தான் இருந்துச்சு. அப்போது டவுட் 1 கேட்டவங்களுக்கு இந்த ஆன்சர் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டவுன் 1ல 4.5 லட்சம் கட்டுறீங்க, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறீங்க, காலேஜில் போய் சேர்றீங்க, அடுத்தது ரவுண்ட் டூவில் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 4.5 லட்சத்தில் 18,000 உங்களுக்கு லெஸ் பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரிமைனிங் அமௌண்ட்டும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். சரி, டவுட் நம்பர் 2 இது என்ன அப்படின்னா, ரவுண்ட் 1ல உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டு அலாட் ஆச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க, 1 லேக் ரூபீஸ் காசு அண்ட் டெபாசிட் கட்டினீங்க, அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். டியூஷன் ஃபீஸு 13,00,000 ரூபா கட்டினீங்க, ஓகேவா. இப்போ ரவுண்டு டூவில் உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் 4.5 லேக்ஸில் அலாட் ஆகிருக்குது அப்படின்னா, நீங்கள் திரும்பவும் ரவுண்ட் டூவில் 4.5 லேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. என்ன ஆயிருக்கும், அந்த 13.5 லேக்ஸில் உங்களுக்கு ஒரு 4.5 லெஸ் ஆகிட்டு ரிமைனிங் 9 லேக்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும், கரெக்டுங்களா. ரிமைனிங் 9 லேக்ஸு ரீஃபண்ட் ஆயிரும். அப்போ ரவுண்ட் டூவில் நீங்கள் வந்து அமௌண்ட் எதுவும் கட்டாமையே உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் 2023 இருந்துச்சு. இப்போ 2024 என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. அப்போ ரவுண்டு 1க்கும் ரவுண்டு 2க்கும் டவுட் 1 சொல்லியாச்சு, செல்ஃப் ஃபைனான்ஸ் டு கவர்மெண்ட் காலேஜ்னால் 4.5 லட்சத்துலேருந்து 18,073 ரூபா லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கையிலிருந்து எந்த அமௌண்ட்டும் கட்டாமல் உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுட் 2ல ரவுண்ட் 1ல ஒரு கேண்டிடேட்டுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 13,00,000 ரூபாய்க்கு ஒரு சீட் அலாட் ஆச்சு, செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆயிரும்,
அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ரவுண்டு டூவில் ஃபீ ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் காலேஜும் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 13.5 lakhs இருந்து 4.5 lakhs போயிடுச்சு அப்படின்னா 9 lakhs ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ரவுண்டு டூவில் நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எந்த பணத்தையும் நீங்கள் எடுத்து ரெமிட் பண்ணாமையே நீங்கள் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஒருவேளை இப்போ ரவுண்டு ஒனில் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ரவுண்ட் ஒனில் உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடச்சிது, 4.5 lakhs கொடுத்து ரவுண்ட் ஒனில் ஒரு சீட் எடுத்துருக்கிறீங்க. ரவுண்டு டூவில் உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு 13.5 lakhsக்கு அலாட் ஆகுது. கரெக்டுங்களா? இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. அதுதான் வந்து மூணாவது டவுட்டு. அது ரொம்ப ரேர் கேஸ். ரவுண்ட் ஒனில் ஒரு கேண்டிடேட்டுக்கு 4.5 lakhsக்கு ஒரு சீட் அலாட் ஆச்சு. இப்போ ரவுண்டு டூவில் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இல்லை சார், நான் செஞ்சு பார்க்குறேன், அது வந்து எனக்கு வேரியஸ் ரீசனுக்காக அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு யாராவது 100%க்கு 1% or 2% இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்கலான்னா, இப்போ 4.5 lakhs ரவுண்ட் ஒனில் நீங்கள் கட்டிட்டீங்க, ரவுண்டு டூவில் மேனேஜ்மெண்ட் கோட்டா 13 lakhsக்கு ஒரு சீட்டுக்கு நீங்கள் போக விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும். 9 lakhsை கட்டிட்டு இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 99% யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை 1% யாராவது செய்கிறாங்கன்னா அந்த 9 lakhs ஷார்ட்டேஜ் இருக்குது, அந்த ஷார்ட்டேஜ் அமௌண்ட்டை மட்டும் ரவுண்டு டூவில் நீங்கள் பே பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போது மூணு கேஸ்லேயும் டவுட் 1, டவுட் 2, டவுட் 3 எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறேன், அதையும் பார்த்துட்டு அதுக்கும் ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. Thanks for watching. Bye. See you. Have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய். சி யூ. இப்போ நீட் யூஜி 2024 எக்ஸாம் முடிச்சுட்டு May 5 நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 doubts மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 doubts நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, இப்போ நீட் யூஜி 2025 நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைனா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைனா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.
டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ.